விண்வெளியில் பொருட்களை எவ்வாறு செலுத்துவது? நமது சூரிய குடும்பத்தில் உள்ள பூமி மற்றும் பிற கிரகங்களின் அழகான புகைப்படங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த புகைப்படங்கள் பெரும்பாலும் விண்கலத்தால் எடுக்கப்பட்டவை. ரோபோட்டிக் ஆராய்ச்சியாளர்கள் பூமியில் இருந்து வெகு தொலைவில் தங்கள் வேலையை செய்கிறார்கள். ஆனால் இந்த விண்கலங்களை இவ்வளவு தூரம் சரியாக எப்படி அனுப்புவது? இவை அனைத்தும் ஒரு ராக்கெட்டிலிருந்தே துவங்குகிறது. உண்மையில் ராக்கெட் என்பது மிகவும் பெரியது. ஏன் ராக்கெட்டுகளை பயன்படுத்துகிறோம்? விண்கலம் மட்டுமன்றி அடிப்படையில் பூமியில் உள்ள அனைத்தும் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுகிறது. ஒரு ராக்கெட் அதனுடைய எரிபொருளை எரிக்கிறது. உந்து சக்தி என்று அழைக்கப்படக்கூடிய புரொப்பலண்ட் பூமியிலிருந்து மற்றும் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த உந்துதல் விசையை உருவாக்குகிறது. ஒரு ராக்கெட்டுக்கு குறைந்தபட்சம் 17,800 மைல் வேகத்தில் செல்ல போதுமான எரிபொருள் மற்றும் உந்துதல் தேவை. பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி மேலே பறந்து சுற்றுப்பாதையில் தங்குவதற்கு நாம் வேகமாக செல்ல வேண்டும். அடுத்தது, ராக்கெட் விண்கலத்தை வெளியிடும். பூமியை சுற்றி வரும் இந்த விண்கலம் செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. பூமியிலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோள் வெளியிடப்படுகிறது. அங்கு ஒரு சுற்றுப்பாதையில் பூமியை சுற்றிக்கொண்டே இருக்கும். ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோள் எடுத்த ஆற்றல் உந்தம் என்பதற்கும் பூமியின் ஈர்ப்பு விசைக்கும் இடையே சமநிலை இருப்பதால் இது நிகழ்கிறது. இந்த இரண்டு சக்திகளின் சமநிலை பல ஆண்டுகளாக ஒரு செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வைத்திருக்க முடியும். ஆனால் நாம் பூமியை விட அதிக தூரம் செல்ல விரும்பினால் என்ன நடக்கும்? நாம் வேறொரு பிளானட்டுக்கு செல்ல முயன்றால் பூமியின் ஈர்ப்பு விசையை கடக்க நமக்கு வேகமான ராக்கெட் தேவைப்படும். ராக்கெட்டிலிருந்து சேட்டலைட்டை விடுவிக்கும் அந்த நேரத்தையும் நாம் பார்க்க வேண்டும். எந்த கிரகத்துக்கு ராக்கெட்டை செலுத்த வேண்டுமோ அது பூமியிலிருந்து புறப்படும் சரியான நேரம் எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை செவ்வாய் மற்றும் பூமி நெருக்கமாக இருக்கும். செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல இதுவே சிறந்த நேரமாகும். ஏனெனில் செவ்வாய் கிரகம் பூமிக்கு நெருக்கமாக வருவதால் அங்கு செல்வதற்கு குறைந்த அளவு எரிபொருளும் நேரமும் இருந்தால் போதும். சனி போன்ற தொலைதூர கிரகங்களை நீங்கள் ஆராய விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் திட்டமிடுங்கள். உங்கள் விண்கலம் சனிக்கு செல்லும் வழியில் செவ்வாய் அல்லது வியாழனை சந்திக்க விரும்பினால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டாம், எல்லாம் ஒரு பார்வைதான். நாம் எடுக்கும் முடிவும் திட்டமிடலும் நமக்கு சாதகமாகவே அமையும்.